அது கேள்விகள் இல்லைனா தென் ஐ வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ முதல் கிளாஸ் வந்து நான் போன வாரம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போனேன். ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் அடித்தார், பட் அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார், வரல வேற. ஸோ அவர் கேட்டார், ஹவு எக்ஸாக்ட்லி நான் வீட்டில் படிக்கணும், எப்படி நான் வந்து படிக்க போகிறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டார் கிட்ட. ஸோ இந்த எப்படி படிக்கணும்னு சொல்லி வந்து இது முன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் பேப்பரில் வந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க, வந்து அது படிக்கலாம். இந்த பொருள் உரையில் நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் படிங்க, அது பொருள் உரையில் தமிழில் இல்லை இங்கிலீஷில் கூட படிக்கலாம், யாராச்சும் ஒரு ஆள் படிங்க. ஆ படிங்க. Bhagavad is widely reputed as sign summarized in the Gita Mahatmya, glorification of the Gita. There it says that one should read Bhagavad Gita very scrupulously with the help of a person who is a devotee of Sri Krishna and try to understand it without personally motivated interpretations. The example of clear understanding is there in the Bhagavad Gita itself. In the way the teaching is understood by Arjuna, who heard the Gita directly from the Lord. If someone is fortunate enough to understand the Bhagavad Gita in the line of disciplined succession without motivated interpretation, then he surpasses all studies of Vedic wisdom and all scriptures of the world. One will find in the Bhagavad Gita all that it is contained in other scriptures, but the reader will also find things which are not to be found elsewhere. That is the specific standard of the Gita. It is the perfect theoretic science because it is directly spoken by the Supreme Personality of Godhead, Lord Sri Krishna. So, in the first paragraph, how it should be read, one day, one day, one day. So, if everyone comes to the day one, you say, we will learn all of this, we will learn all of this by our own efforts, சொல்லி முடியவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிக்க முடியாது. ஒருத்தர் வந்து திருடனாக இருந்தால் கூட அவர் கண்டிப்பாக ஒரு குரு ஒரு ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கணும். இட் இஸ் நாட் வந்து நான் சொந்தமாக படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது ராங்காக போயிடும். ஈவன் குக்கிங் கூட அது குலினரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கும் தனியாக ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையும் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் அனதர் பர்சன். இட் இஸ் நாட் நம்ம சொந்தமாக செய்ய முடியாது. டிஐஒய் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் பக்தரின் உதவியோடு பகவத்கீதையை ஆராய்ந்து படித்து முயல வேண்டும் என்று அங்கு குறிப்பிட்டப்பட்டுள்ளது. பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான உதாரணம் கீதையில் இருக்கின்றது. ஸோ இப்போ வந்து இட் இஸ் இஸ் அ கல்ச்சர் இந்த இப்போ நம்ம சொசைட்டியில் இப்போ இல்லை. ஸோ நீங்கள் இந்த கல்ச்சர் வந்து நீங்கள் வந்து நம்ம மயக்க நண்பர்கள்கிட்ட பார்க்கலாம். அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஓல் ஆயிடுச்சுன்னா, தே வில் சென் அந்த பிள்ளையை வந்து ஒரு நல்ல ஒரு அந்த குரான் தெரிஞ்ச நபர்கிட்ட போய் அனுப்பிவிடுவோம் உள்ள. ஸோ முன்ன வந்து கம்பௌண்ட் லைஃப்பில் என்ன செய்வாங்கன்னா, ஸோ அந்த கம்பவுண்டில் வந்து ஒருத்தரில் ரெண்டு பேர் வந்து இந்த குரானை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பிள்ளையை போய் விடும்போது அவங்க வந்து ஒரு இப்போ லெட்ஸ் சே இப்போ ஹீஸ் அ ஃபிஷர்மேன், அவருக்கு மீன் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் தென் மற்ற காய்கறிலாம் எடுத்துகிட்டு போய் காசு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து கொடுப்பாங்க. ஒரு ரோத்தானோட சேர்த்து கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி வந்து என்னோட பையனை வந்து எப்படி வந்து எப்படியாச்சும் பை ஹூப் பை க்ரூப் மேக் மை சன் அ குட் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி இப்போ கொடுப்பாங்க. இது நீங்கள் வந்து கம்பவுண்டில் பார்க்கலாம். நான் சின்ன வயசில் இதெல்லாம் நான் பார்த்து. ஸோ அப்படி ஒப்படைப்பாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து அவர் அடித்து இது பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த உச்சரிப்பெல்லாம் அந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த 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 வாக்கியத்தை வந்து இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக அடித்து இது இது பண்ணி திருத்தம் பண்ணுவாங்க. இன் அவர் கல்ச்சர் நம்முடைய கலாச்சாரத்தில் கூட இது இருந்தது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ நாட் இஃப் ஐ நாட் மிஸ்டேக்கன். ஒருத்தவங்க வந்து ஒரு அந்த தவில் நாதஸ்வரம் பரதநாட்டியம் இந்த மாதிரி பலர்ச்சி பகவத்கீதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தட்டுலாம் எடுத்து பட்டு இதெல்லாம் வெத்தலை இதெல்லாம் பணம் இதெல்லாம் வந்து எடுத்து அவங்க போய் கொடுப்பாங்க. ப்ளீஸ் அக்செப்ட் மீ அஸ் யுவர் டிசைபிள் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. பட் இப்போ எல்லாம் இல்லை, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் திஸ் இஸ்
இருந்துச்சு, இது வந்து இருந்துச்சு. பட் ரைட் நவ் இப்போ இதை வந்து பிரிவிலேஜ் இல்லை, யாருமே இது செய்யறது. ஸோ இந்த பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கு யூ ஹாவ் டு கோ அண்ட் ஸ்டடி ஃப்ரம் அ பர்சன் ஹூ ஹேஸ் ஆல்ரெடி லேர்ன் அபவுட் திஸ். சிம்பிளி பை கோயிங் இன் டு அ பில்டிங் அண்ட் கமிங் ஆட், சும்மா உள்ளுக்கு போயிட்டு வெளியே வருது, உள்ளுக்கு போயிட்டு வருது, டசன்ட் மேக் அஸ் அ டிவோட்டி. அ டிவோட்டி ஹி ஹேஸ் டு கோ இன் டு தட் பில்டிங், லுக் ஃபார் அ பர்சன் ஹூ ஹேஸ் லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ரியலைஸ். இந்த இதை ரியலைஸ் பண்ணவங்க கிட்ட போய் உட்காந்து கற்றுக்கிறது, அப்போதான் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கணும். ஸோ இந்த முதல் ஸ்லோகத்தில் இது வந்து எப்படி அணுகணும்னு சொல்லி இங்கே போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா 200 ஸ்லோகம் இருக்குது. வீட்டில் இருந்தீங்கன்னா காலையில் ஒரு ஸ்லோகம், சாயங்காலத்தில் ஒரு ஸ்லோகம், நீங்கள் படித்து அதில் மெடிடேட் பண்ணுங்க. ஸோ அது மெடிடேட் பண்ணும்போது நீங்கள் இந்த பேப்பர்லாம் படித்தோடனே யூ ஹேவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தட், உங்களுக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியும். தென் நீங்கள் காடி ஓட்டும்போது, நீங்கள் வேலையில் இருக்கும்போது, வென் சம்திங் ஹேப்பன்ஸ், நீங்கள் வந்து இது ரிஃபர் பண்ணிக்கணும், இது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் காலையில் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து இது படிக்கிறது, தென் ராத்திரில் இது படிக்கிறது. ராத்திரில் படிக்கும் படிச்சுட்டு நீங்கள் அந்த அந்த ராத்திரில நீங்கள் ரிட்டையர் பண்ணிக்கணும் வீட்டுக்கு. ஸோ அந்த சிந்தனையோடு தான் ரிட்டையர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இந்த ஃபிலம்லாம் பார்த்துட்டு படுத்தீங்கன்னா ஃபிலம் தான் உங்களுக்கு ராத்திரில் வரும். நீங்கள் வந்து அந்த ஃபிலம் என்ன ஹீரோவாக இருந்தால் நீங்கள் ஹீரோவை ரிப்ளேஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ வில் ஸ்லோலி ஸ்லோலி வந்து ரியலைஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறது வந்து இட் இஸ் ஆக்சுவலி நாலேஜ், தேர் இஸ் நோ ரியலைசேஷன் நாலேஜ். ஐ ரீட் த புக், ஐ மெமரைஸ், ஜஸ்ட் பாஸ் எக்ஸாம், தட்ஸ் ஆல். பேப்பர் கூட வந்து இன்றைக்கி படிச்சுட்டு இன்றைக்கி சாயங்காலம் கூட மறந்துடுவோம், இல்லாட்டி தேவைப்படுற விஷயம் மட்டும் கோபி ஷாப்பில் பேசுகிற அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கோம், தவிர்த்து வி டோன்ட் ரிமெம்பர். ஸோ நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், ரியலைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ரியலைசேஷன் வந்து நீங்கள் வந்து அதை படித்து நீங்கள் உள்ளுக்கு கொண்டு போகிறது தான் ரியலைசேஷன். இப்போ ரொம்ப பேருக்கு வந்து இந்த கெமிக்கல் இதெல்லாம், யார் சயின்ஸ் கிளாஸை படித்தாங்களோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சவங்க டெக்கே அவங்க வெளியே வந்தோடனே இதெல்லாம் பாய்க்கலாம், இதெல்லாம் டி கேன் யூஸ் திஸ் அவங்க நார்மல் இதில் அவங்க வந்து பாய்க்கலாம். இப்போ நல்லா ப்ரொடக்ஷனில் வேலை செய்யும் போது சில வந்து டூல்ஸ், அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மோல் டூல்ஸ்லாம் இருக்கும், அந்த கரைலாம் எடுக்க முடியாது. ஸோ வந்து அந்த எனக்கு இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஓகே இந்த கரை எடுக்கிறதுக்கு இந்த இந்த சோலுன்னு பாய்ச்சா வெளியாயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் பாய்ப்போம், பிகாஸ் அது தெரிஞ்சு வி கேன் டைஜஸ்ட் அண்ட் வி கேன் நோ வேர் டு யூஸ். ஸோ எஸ்டேட்ஸில் வந்து பார்த்து நிறைய மாடுகள் இருக்கும் பாரு. ஸோ மாடு என்ன செய்யும்னா அது போய் வந்து புல்லு சாப்பிட்டுட்டு அது நாக்கில் வந்து புல்லு வந்து சாப்பிட்டுட்டு உள்ளுக்கு வந்து மொதல் ஒரு வயிறில் வச்சுருக்கோம். அப்புறம் அது வந்து எங்கேயாச்சும் ஒரு மரத்தடி நிழலில் உட்காந்து அது வந்து திருப்பி வெளியாக்கும், வெளியாக்கி மெல்லும், மெல்லிட்டு ரெண்டாவது வயிற்றுக்கு போகும், புரிஞ்சு தான் நீங்கள் பால் கறக்கலாம். ஸோ எந்த ஒரு சாப்பாடு நம்மளுக்கு ஜீரணம் ஆகலையோ வி நெவர் டைஜஸ்ட். ஸோ மீன்ஸ் இஸ் நத்திங், இட் டசன்ட் மீன் எனிதிங். ஸோ எந்த ஒரு விஷயம் இங்கே இருந்தாலும் 700 ஸ்லோகம்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது ஜஸ்ட் இந்த மூணு வேலை சாப்பாடுக்காக நீங்கள் உங்கள் புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் இது எத்தனை மணி சார் இந்த பில்டிங்கு, அதோட கூட இருக்கும், அதோட கூட இருக்கும். நம்ம என்னது ஸ்டாண்டர்ட் 1 அன்டில் யூனிவர்சிட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் அடுக்கி பாருங்கள் எத்தனை புக்ஸ் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் 3 இந்த மூணு வேலை சாப்பாடுக்கு ஒரு நிழல் நம்ம வந்து ஜீவித்து இருக்கிறதுக்கு இவ்வளோ. பட் இங்கே நம்ம வந்து வெளியாகிறதுக்கு ஜஸ்ட் 1 புக் தான். பட் வி ஹேவ் டு ரீட் கேர்ஃபுல்லி. இங்கிலீஷில் வந்து ஸ்க்ரூட்டினைசிங், ஸ்க்ரூட்டினைசிங்னா எக்ஸாமின், என்னோட ப்ரொனன்சியேஷன் ராங்காக மன்னிச்சிருங்க, அது வந்து கரெக்டாக உன்னிப்பாக பார்த்து ஒரு ஒரு விஷயமா நீங்கள் பார்த்து உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா டென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம வந்து இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வர்றதே வந்து அபாரம், வெரி பிக், ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரீட் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நான் எங்கள் ஐலண்ட்லேருந்துலாம் வரீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இட் ஷோஸ் யோர் சின்சியரிட்டி. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு இது புலப்படும். இது இது இந்த முதல் ஸ்லோகம் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யூஷவா மமக்கா பாண்டவ கிம் அபூர்வத சஞ்சய மை சன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, பிரிக்கிறார். மை சன், மமக்கா மை சன், இது வந்து prevalent in every society, my society, my children, my family, my language, my people. இப்படி தான் சொல்லி தான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் அவர் வந்து திருஷ்டரஷ்டர் வந்து இது செய்கிறாரு, திஸ் மை சில்ட்ரன்
and countless சொல்றாங்க பாண்டவர்களும் இவங்க வந்து இந்த இடத்துல கூடி சண்டை போட போறாங்க தட் இடத்தோட பேர் வந்து தர்மக்ஷேத்திரம் சாரி அந்த இடத்தோட பேர் குருக்ஷேத்திரம் அந்த இடத்தோட தன்மை தர்மம் தர்ம தன்மையில் இருக்கு இந்த ஒரு வேர்ஸ்லயே அவர் சொல்லிட்டாரு மை இன்டைரக்ட்லி பை ஹிஸ் வேர்ட்ஸ் இட்செல்ஃப் ஹி சேயிங் தட் மை சில்ட்ரன் ஆர் கோயிங் டு லாஸ் தி பேட்டில் ஏன்னா ஒரு இடத்துல சண்டை போட போறோம்னா அது வந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கும் அது சமஸ்கிருதத்தில் ஒரு சுபாஷித்தம் இருக்கு முதல்ல வந்து என்னது ரிவரில் இருக்கும் ரிவர் பக்கம் யானை வந்துச்சுன்னா முதல்ல வந்து அந்த காலை அந்த யானை காலில் வந்து பிடிச்சி கொண்டு போய் சாவடிச்சிடும் ஆனால் முதலே நிலத்துக்கு வந்தால் பூனை கூட பிடிக்க முடியாது நிலத்துக்கு வந்துட்டால் பூனையை கூட பிடிக்க முடியாது ஸோ இந்த இடத்துல இந்த இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் த பிளேஸ் தர்மக்ஷேத்திரம் ஸோ தர்மக்ஷேத்திரம் தர்மம் நிறைந்த இடம் ஸோ தர்மம்னா நம்மளுக்கு ராங்கான கான்செப்ட் தர்மம்னா இது பணத்தை கொடுக்குறது தர்மம் அது கிடையாது தர்ம திராயத்தை யுக்தி தர்மம் அதாவது வந்து ஒரு சுகர் இருக்குல்ல சுகருடைய தன்மை என்னது ஸ்வீட்னஸ் தண்ணியோட தன்மை என்னது லுக்கிங்னஸ் நெருப்புட தன்மைனா எரிக்கிறது ஸோ இதுதான் அதோட தர்மம் அந்த தர்மம் இதுதான் வந்து தி ரியல் நேச்சர் ஸோ ஸ்லோலி நம்ம வந்து இந்த ஹியூமன் நேச்சர் என்னன்னு சொல்லி நம்ம படிப்போம் ஸோ இங்கே வந்து தர்மம்னா என்னது ரிலிஜியோசிட்டி ரைட்னஸ் இந்த இடத்துல சண்டை போட போகிறாங்க இன்டைரக்ட்லி அவரே அவரோட வாயில் சொல்லிட்டாரு பாண்டவர்கள் ஜெயிக்க போகிறாங்க ஸோ வந்து இந்த இடத்துல வந்து யார் யாருக்கிட்ட சொல்கிறா இந்த ஸ்லோகத்தை யார் யாருக்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் நீங்கள் மொதல் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அவரு வந்து நேரடி ஒளிபரப்பு அந்த ஓவை பார்க்கிறார் அவரோட குரு வியாசதேவர் அவர் வந்து அரண்மனைக்கு வரும்போது திருஷ்டரஸ்திரத்தை கேட்கிறாரு இந்த மகாபாரத குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் பார்க்க போறீங்களான்னு கேட்குறேன் திருஷ்டரஸ்திரர் சொல்கிறாரு நான் வந்து குருடனாகவே பிறந்துட்டேன் என் பிள்ளைங்க சாவுறது நான் வந்து என் கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அவர் அங்கே சொல்லிடுவார் ஸோ அவர் என்ன செஞ்சிருவார்னா அங்கே பக்கத்தில் அவரோட சிஷ்யர் சஞ்சயன் இருப்பார் ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அப்போ அவர்கிட்ட சொல்லிடுவார் அவருக்கு வந்து இந்த திவ்யமான சக்ஷுஸ் தான் திவ்ய சக்ஷுனா டிவைன் ஐஸ் அவருக்கு வந்து கொடுத்தாரு ஸோ பை தென் அவர் வந்து பார்க்க முடிஞ்சது அந்த இது ஸோ இது வந்து அவர் வந்து பார்த்த உடனே அவர் வந்து அது என்ன நடக்குதுன்னு சொல்லி டேரெக்டாக வந்து டெலிகாஸ்ட் கொடுக்குறாரு இப்போ நம்ம டிவியில் ஆற்றுல உட்காந்துட்டு டிவி பார்க்குறோமா இல்லையா செல்சி வர்சஸ் மேன்செஸ்டர் செல்சி வர்சஸ் லிவர்பூல்லாம் பார்க்குறோம் டேரெக்டாக பார்க்குறோம் சேம் திங் அவர் வந்து மனக்கண்ணால் அது பார்க்குறாரு ஸோ அது வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வந்து பார்க்கலாம் போட்டோ பார்த்தீங்களா இந்த போட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் அது மேலே ஆசனத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறது வந்து திருஷ்டரஸ்திரர் கீழே வந்து சஞ்சயன் உட்காந்து அவர் வர்ணிக்கிறார் அந்த போர்க்காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டீங்களா ஸோ அவர் வந்து அங்கே வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர் அந்த இதெல்லாம் அவர் வந்து சொல்கிறார் ஸோ இங்கே வந்து இப்போ தான் ஓப்பனிங் சீன் அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி வந்து அங்கே எடுத்துருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த ஸ்லோகம் வந்து சஞ்சயன் பேச போறார் சஞ்சயா வாச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் படிங்க திருஷ்ட்வா து பாண்டவானீகம் யுத்தம் துரியோதனஸ்ததா ஆச்சரியம் உபசகம்ய ராஜா வசனம் அப்ரவீ ஸ்லோகம்லாம் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் நான் என்ன செய்கிறேன் நான் ஃப்ரீயாக இருக்க போகிற இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்பிடுறேன் நீங்கள் பல வாட்டி கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து சுலபம் வந்துடும் ஸோ இங்கே வந்து அதோடைய அந்த வேர்ஸோடைய மீனிங் வந்து யாராச்சும் ஒரு ஆள் படிங்க வாலண்டியர்ஸ் படிங்க இங்கிலீஷ் தமிழ் பரவாயில்ல
try for the guys, sir. Okay, the translation. The translation. Okay. Sanjaya said, O king, after looking over the army arranged in the military formation by the sons of Pandu, King Duryodhana went to his teacher and spoke the following words. So, this is the first chapter, no philosophy. நம்மளுக்கு வந்து மைண்ட் போக்லிங்காக இருக்காது, டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, நிறையா பேசிக் மகாபாரத ஸ்டோரிஸ் இருக்குது, ஸ்டோரிஸ் ஹிஸ்டரிஸ் இருக்குது. ஸோ கிறிஸ்துவா டூ பாண்டவா நீக்கம், அவர் வந்து பாண்டவர்களுடைய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி சோல்ஜர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டார். ஸோ அந்த காலத்தில் சண்டை போடும் போது தே ஓன் என்ன சொல்லுவாங்க, டவுன் உள்ளக்கெலாம் சண்டை போடுவாங்க, ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து சண்டை போடுவாங்க, அவுட் ஆஃப் த டவுன். இந்த வார்ல வந்து மகா குருசேத்திர வார்ல வந்து நோ விமன் போய் இன்வால்வ், வயசானவங்க ஒன்று இன்வால்வ் இல்லை. ஸோ என்ன சொல்லுவாங்க, அன்லெஸ் டே ஒலிம்பியர் ஐ வாண்ட் டு பிகம் என்ன சொல்லுவாங்க ஜெனரல், அந்த மாதிரி பீஸ்மர் இருந்தார், மற்றவங்க யாருமே அது சின்ன பிள்ளைங்க யாருமே இல்லை. ஸோ அவங்க சிவிலியன்ஸ்க்குலாம் யாருக்குமே சம்மந்தம் இல்லை, ஒன்லி ஆர்மி மட்டும் தான் ஒரு இடத்துல இருந்து சண்டை போட்டாங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து சக்திரிகள் தர்மம், தே ஷுட் நாட் என்ன சொல்லுவாங்க டிஸ்டர்ப் சிவிலியன்ஸ் டவுன் அதெல்லாம் இதெல்லாம் இல்லை, அவங்க யார் ஜெயிச்சுட்டாங்களோ டி ஜஸ்ட் டேக் ஓவர் த அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் அது இருந்தது. இப்போ வந்து அசிங்கப்போ ரொம்ப அசிங்கமாக போச்சு, தூங்கும் போது நடுநாத்தில் வந்து போக போடுது யாருக்கும் தெரியாமல், என்ன சொல்லுவாங்க லேடிஸ் கிட்னாப் எடுத்து போடுது, அவங்கள அதிலிருந்து பானம் பார்க்கப்படுது, இதுதான் வந்து இன்னைக்கு வந்து பண்ணுறாங்க, இட் இஸ் வெரி ராங், சைல்ட் ஸ்லேவ் இதெல்லாம் அவங்க டோட்டலி வந்து மிஸ்டேக். ஸோ அந்த காலத்தில் டோஸ் ஹேவ் ஸ்பிரிட் ஃபைட்டிங் ஸ்பிரிட் டோஸ் ஓ ஆ மீன்ஸ் டே கோ டே டிசைட், அங்கே வந்து இப்போ இந்த போர்க்காலத்தில் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்க பேசும் முறை சொல்லிட்டாங்க, தே நோ விமன் நோ சில்ட்ரன் நோ வயசானவங்க யாருமே இருக்கக்கூடாது, ஒன்லி ஸ்கில் பீப்புள் எல்லாம் இத்தனை பேர் எத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிடுறாங்க. பட் ரைட் நோ வந்து இப்போ அந்த இதெல்லாம் இல்லை, நீங்கள் வார்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறது டக்குன்னு வந்துட்டு குண்டு போய் வீசிட்டு போயிடுறாங்க, இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி, பட் ஆல் மோஸ்ட்லி சிவிலியன்ஸ் தான், சாதாரண குடிமக்களை தான் கொள்றாங்க, இன்னொரு சோல்ஜர் கொள்றது. ஸோ இங்க வந்து கிறிஸ்துவா டூ பாண்டவ நீக்கம், பாண்டவர்களுடைய போர்க்களத்தை வந்து அந்த அணிவகுப்பை பாரு அப்படின்னு சொல்றேன். அந்த காலத்துல போர் புரியும் போது இவங்க வந்து ஒரு விதமான யுத்தம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, மேபி கௌரவர்கள் வந்து சக்கரம் மாதிரி இருப்பாங்க, இவங்க வந்து சூளம் மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா மேபி வந்து இவங்க ஈகல் கருட பட்சி இங்க பாம்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போர்க்காலம் வந்து செய்வாங்க, யுத்தம் தி அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க. ஸோ யுத்தம் துரியோதனஸ்தடா, துரியோதனன் இந்த மாதிரி லுக் அட் தி தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஆர்மி ஆஃப் பாண்டவாஸ் அப்படின்னு சொல்றார். இந்த ஹோல் அந்த ஹோல் ஃபர்ஸ்ட் வர்ஸ், ஆச்சாரியம் உபசகாமிய ராஜா வசனம் அப்ரவீத், மன்னன் துரியோதனன் ஆச்சாரியா கிட்ட சொல்றாரு, இங்க ஆச்சாரியா வந்து துரோணாச்சாரியர், துரோணாச்சாரியர் அவருடைய குரு. ஸோ இங்க வந்து திஸ் இஸ் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பாருங்க, இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் எல்லாம் இருக்கும், இதுல வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, லுக் அட் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி பாண்டவாஸ் ஆர்மி, இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீ பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. ஸோ இதுல இன்னும் நம்ம ஆழமா போகிறதுக்கு வில் கோ ஆன் டு தி தேர்ட் வெர்ஸ். பஸ்யைத்தம் பாண்டு புத்திரனாம் ஆச்சரியம் மாதிச்சமும் யுத்தம் த்ரூபத புத்ரேன தவ சிஷ்யேன தீமதா. Oh my teacher, behold the great army of the sons of Pandus, so expertly arranged by the intelligent disciple, the son of Draupada. Yes. So in the first verse, second verse are interconnected. So இங்க வந்து பாத்தீங்கன்னா actually வந்து துரியோதன panicked and the word வருங்க மகாதீம் சமோ, அந்த படையை பார்த்துட்டு இஸ் பெனிக் லுக் அட் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்மி ஆர் பெனிக் ஐட்டம் பசியத்தம் பாண்டு புத்திரன், அந்த
பார்த்துட்டு அவர் மெடிக்கேட்டர் யுத்தம் அரேஞ்ச்மெண்ட் த்ரூபத புத்திரேன தப சிஷியன தீமதா த்ரூபதனுடைய மகன் உன்னோட சிஷியன் நீ இது பார்த்துக்க அப்படின்னு சொல்ற ஹி ஆக்சுவலி இஸ் கிவிங் அ இன்டைரக்ட் வார்னிங் டு ஹிஸ் டீச்சர் டீச்சர் கிட்ட நம்ம இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம் எல்டர்லி பர்சன் நம்ம இது மாதிரி பேச மாட்டோம் ஸோ நம்ம இது மாதிரி பேச முடியாதனால இவர் வந்து இன்டைரக்ட்லி அவருடைய வீக்னஸ் அதோட செஞ்ச மிஸ்டேக் வந்து சுட்டி காட்டுறாரு துரோணாச்சாரியரும் நம்ம மகாபாரதத்தில் ஒரு எபிசோட் துரோணாச்சாரியரும் த்ரூபத மன்னரும் ஒரே குருகுலத்தில் அந்த 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 காலத்தில் ஸ்கூல்ஸ் இல்லை குருகுலம் ஒரே குருகுலத்தில் கிளாஸ்மேட்ஸ் ஸோ கிளாஸ்மேட்டாக இருக்கும்போது அப்போ அவர் இவர் வந்து ஏழை பிராமணன் துரோணாச்சாரியர் ஏழை பிராமணன் இவர் வந்து த்ரூபத வந்து பிரின்ஸ் இளவரசர் ரெண்டுமே ஒரே கிளாஸில் இருக்காங்க ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா படிச்சிருக்கோம் ஸோ கிராஜுவேஷன் படி முடிஞ்சா நீ எப்படியாச்சும் நான் வந்து உனக்கு வந்து ஓய்வு செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ துரோணாச்சாரியர் அவர் கல்யாணம் பண்ணிடுறாரு கல்யாணம் பண்ணிடுறோன்னே அவருடைய பிள்ளைங்களுக்கு அவரால் வந்து பால் கூட வந்து இல்லை கொடுக்குறது ஸோ அவர் என்ன செஞ்சாருன்னா பீனட்ஸ் கிரவுண்ட்ஸ் இருக்குங்களே அதை வந்து கொதிக்க வச்சு தண்ணியை வந்து கொடுப்பாரு அந்த பிள்ளைகளுக்கு அப்போ வைஃப் பேசுவாங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க வக்கீலியை கழிச்சு போய் வந்து காசு எடுத்து பிஞ்சா மணியாச்சும் அவர் பிள்ளையை வளர்த்து இருக்கணும்னு சொல்லி அவரோட பிள்ளையோட பேர் அஸ்வத்தாமா நெக்ஸ்ட் இதில் வர படிப்போம் நெக்ஸ்ட் வர கமிங் இதில் அஸ்வத்தாமாவுக்கு வந்து நீங்கள் காசு என்ன சொல்லுவாங்க ஒரு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாது இந்த மாதிரி எளிவு இதில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க ஸோ இவர் என்ன செஞ்சார் அவருக்கு மைண்டுக்கு வந்து க்ராஸ் ஆகும் துருபதன்னு நானும் வந்து ஒரே கிளாஸில் படித்து கிராஜுவேட் பண்ண ஒரே குருகுலத்தில் அப்போ அவர் துருபத மன்னர்கிட்ட போய் பார்ப்பார் இப்போ வந்து அவர் கிங் ஆயிடுறார் அப்போ துருபத மன்னர் வந்து இப்படி பார்க்கும்போது ராஜபையில் பார்க்கும்போது ஐம் யோர் ஃப்ரெண்ட் அப்படின்னு யாரும் கேட்பா ஐம் யோர் ஃப்ரெண்ட் சொல்லும்போது சொல்லுவார் துருபதர் வந்து என்ன செஞ்சிருவாருன்னா அவர் சொல்லிடுவார் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு பர்சன் ஃப்ரெண்டாக இருக்கணும் ரெண்டு பேரும் சோஷியல் ஸ்டேட்டஸில் ஈக்குவலாக இருக்கணும் நீ ஒரு ஏழை ஐ எம் அ கிங் ஹவு கம் யூ கேன் பி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார் வெரைட்டி அடிச்சிருவார் துரோணாச்சாரியார் மன விருத்தியில் அவர் வந்து வேற ஒரு நாட்டு பேலஸ் தாண்டி போவார் அந்த நாட்டு பேலஸ் தாண்டி போகும்போது கௌரவர்களும் பாண்டவர்களும் ஃபுட்பால் மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஒன்றா இருக்கிறாங்க ஃபுட்பால் மேட்ச் கற்பந்து விளாடிக்கிட்டு அதில் ஒருத்தர் வந்து பந்து எத்தி கிணத்துல போய் ஒன்று விழுந்துடும் வேல் தெரியுங்களா வேல் வாட்டர் வேல் போய் விழுந்துடும் விழுந்தோடனே அவங்க எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க என்ன செய்யறது எதுவுமே எடுக்க முடியாது அன்யூஸ் வெல் வந்து என்ன ஸ்னேக்ஸோடைய ஹவுஸ் ஆயிரும் ஸ்கோப்பியோடைய ஹவுஸ் ஆயிரும் ஸோ அவங்க எல்லாமே வந்து போகிறதுக்கு அச்சப்படுறாங்க ஊர்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கும் ஸோ அவங்க யாருமே வந்து எப்படி கீழே இறங்க இது பண்ணுறதுன்னு சொல்லி எதுவுமே என்ன செய்யுதுன்னு தெரியல அப்போ துரோணாச்சாரியர் அந்த பக்கம் போகும்போது அவர் வந்து தள்ள சொல்லுவார் அவருக்கு தெரியும் இது வந்து பேலஸ் வந்து பீஸ்மர் இருக்காரு திருத்தரஸ்தருடைய ஆளுகை இதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்கியபேஷன் ஒரு வேலை கிடைச்சிருச்சா நம்ம என்ன சொல்லுவாங்க ஜாப் செக்யூரிட்டி இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பெரிய காம்படிஷன் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு புடி பிடிச்சிடலாம் சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு வில்லில் வில்லும் அம்பும் பாய்ச்சி ஒரு ஒரு வில்லுலையும் வந்து கனெக்ட் பண்ணி அந்த பந்து அப்படியே வெளியாக்கிடுறாரு இந்த மேஜிக்கை பார்த்தோன்னே அவங்கெல்லாம் வந்து மிரண்டு போய் பீஸ்மர் பிதா மார்கிட்ட சொல்கிறாரு பி ஒன் எம்எஸ் அவர் டீச்சர் சொல்லிடுறோன்னே அவர் வந்து டீச்சர் போஸ்ட் கிடைக்கிறார் ஸோ அவங்க என்ன இவர் துரோணாச்சாரியார் என்ன செஞ்சிடறாரு பாண்டவர்கள் கௌரவர்களுக்கும் வந்து இந்த வில் வித்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லி கொடுத்தோன்னே இவங்களாம் தீர்ச்சி பெற்றோன்னே இவங்கெல்லாம் கேட்குறாங்க குருவே நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க அவர் வந்து ஃபீஸ்லாம் வாங்கலை அவர் வந்து இவங்களாம் பார்த்து கொடுத்துருந்தான் அப்போ வந்து ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குரு கிட்ட என்ன கேட்குறோன்னா நீங்கள் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க குரு தட்சணை நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம் இப்போ துரோணாச்சாரியார் சொல்கிறாரு இந்த நாட்டில் துருபத மன்னர் இருக்காரு அவரை வந்து வீழ்த்தி அடித்து அவரை கடத்தி கொண்டு வாங்க இப்போ இவங்கெல்லாம் போவாங்க துருபத மன்னரை தோக்கடிப்பாங்க இவரை கட்டி கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்தோடனே துரோணாச்சாரியார் வந்து சொல்லுவார் ஸோ யூ இன் மை யூ ஆர் நவ் இன் மை கஸ்டடி ஹாஃப் ஆஃப் யூர் கிங்டம் எனக்கு கொடுத்துருக்கு அப்போ தான் அவனை ரிலீஸ் பண்ணுவேன் அப்போ அவர் இதில் இருக்கார் ஸோ ரிலீஸ் பண்ணிட்டார் ரிலீஸ் பண்ணிடுறேன் துருபத மன்னர் என்ன செஞ்சாருன்னா பிரீத்தியில் கோபத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறார் அந்த யாகம் செய்யும் போது தான் அவர் வந்து ரெண்டு பேர் பிள்ளைங்க பிறக்கும் அவருக்கு
ஒன்று வந்து திருஷ்டா யும்னா, இன்னொருத்தர் வந்து திரௌபதி, ஒரு ஆண் ஒரு பெண். திரௌபதி தான் பஞ்ச பாண்டவர்கள் கல்யாணம் பண்ணுவாங்க, திருஷ்டா யும்னா தான் இந்த துருபத மன்னரோட பிள்ளை. கொஞ்சம் வயசு வந்தோடனே இந்த பிள்ளைய வந்து துரோணாச்சாரியர்கிட்ட அனுப்பி சிஷியரை போய் எல்லா வித்தையெல்லாம் கத்துக்க அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிவிடுவாரு. ஸோ இவரு தான் இந்த திருஷ்டா யும்னா வந்து இந்த ஃபயர் வந்து எமர்ஜ் பண்ணி வெளியே வராருல, இவர் வந்து born to kill துரோணாச்சாரியர், born to kill துரோணாச்சாரியர். ஸோ வந்து இவர் வந்து இந்த இன்சிடனை இங்க வந்து சுட்டி காட்டுறாரு. யார் சுட்டி காட்டுறாருன்னா துரியோதனை துரோணாச்சாரியருக்கு சுட்டி காட்டுறாரு. யூ டிட் எ பிக் மிஸ்டேக், உன்னோட எதிரி தெரிஞ்சும் நீ சொல்லி கொடுத்த. பட் திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் டீச்சர், ஒரு குரு. ஹி ஷுட் நாட் சி இவர் ஏழை, இவர் எதிரி, இவர் அதுன்னு சொல்லி எல்லாமே பொதுவாக சொல்லி கொடுக்கணும். திஸ் இஸ் த பியூட்டி. நம்மளுக்கு வந்து அந்த இது அவனுக்கு பிடிக்காத வந்துட்டான் சொல்ல நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அவருக்கு நான் வந்து நாலேஜ் ஷேர் பண்ண மாட்டேன். அறிவி அது என்ன சொல்லுவாங்க, பரந்த மனப்பான்மை, இந்த பியூட்டி, இது பரந்த மனப்பான்மை. ஸோ துரோணாச்சாரியர் இதை சொல்லிக் கொடுத்தார். ஸோ வந்து இவர் சொல்லி கொடுத்தோடனே அப்போ வந்து அவர் சொல்கிறார், லுக் நீ சொல்லி கொடுத்தது இப்போ இவன் தான் அரேஞ்ச் பண்ணுறான், நீ பாரு, நீ உனக்கு சொல்லி கொடுத்த சிஷியன். ஸோ வந்து நார்மலி ஜெனரலி பொதுவாக பௌதிகத்தில் அதாவது மெட்டீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குருவாக இருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எல்லா மாதிரி லட்சே அவர் தெக்வாண்டோ சீஃபுவாக இருக்காரு, இல்லாட்டி குங்ஃபு சீஃபுவாக இருக்காரு. லட்சே வந்து 64 இது இருக்கு, என்ன சொல்லுவாங்க அந்த என்ன அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபைட் இருக்கு. சிஷியனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது மேபி 63 மட்டும் தான் சொல்லுவார், ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து அவர்கிட்ட மறைச்சி விட்டுருவார், ஏன்னா வந்து நான் சீஃபுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பட் இவர் துரோணாச்சாரியார் அந்த மாதிரி செய்யலை, 64 சொல்லிக் கொடுக்குறாரு. குருவுடைய அழகு என்னன்னா, ஜஸ்ட் ஒரு தான் புருஸ்லி, புருஸ்லி வந்து உங்களுக்குலாம் தெரியும் ஃபேமஸ் ஆனவர். ஒரு புருஸ்லி இஸ் ரியலி சக்சஸ்ஃபுல்னா அவருக்கு 40 ஸ்டூடெண்ட் குங்ஃபு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 40 புருஸ்லியாக இருக்கும், அந்த 40 புருஸ்லியாக இருக்கும். திஸ் இஸ் ரியல் சின்சியரிட்டி, ஆனஸ்டி, அந்த பரந்த மனப்பான்மை. ஓ இவங்க 40 பேர் இருக்காங்க, 40 பேர் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன், நான் ஒன்று ரெண்டு காலை எனக்கு மட்டும் வச்சுக்குவேன்னு சொல்லி. திஸ் இஸ் வெரி பேட். ஸோ இந்த துரோணாச்சாரி அப்படிலாம் பண்ணலை, அவருக்கு 64 காலை திரும்ப 64 சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு விஷயத்து கூட அவர் அதை நிப்பாட்டி வைக்கல, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு, இந்த பரந்த மனப்பான்மையோடு சொல்லிக் கொடுத்தாரு. இந்த விஷயத்தை தான் துரியோதனன் போர்க்காலத்துக்கு முன்னே அவர் சொல்கிறாரு, யூ டிட் எ பிக் மிஸ்டேக், லுக் ஹவ் இஸ் த அரேஞ்ச்மெண்ட், தே ஆர் கோயிங் ஃபைட் வித் அஸ், லுக்ஸ் லைக் தே ஆர் கோயிங் டு வின்னஸ்னு சொல்லி இன்டைரக்ட்லி அவர் சொல்லிட்டாரு. உனக்கு கொடுத்து பிறந்து உனக்கு முன்னுக்கே நிற்கிறான், நீ சொல்லிக் கொடுத்து யுக்தியை பயன்படுத்தி உன்னே சாவடிக்க போகிறான்னு சொல்லி இன்டைரக்ட்லி சொல்லிட்டாரு. இந்த வேர்ஸில் இதை these two words are indirectly telling the politics பாருங்க, ராஜாவும் என்ன சொல்வாங்க ஜெனரலும் பேசிக்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே சொல்கிறது. இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் என்னாச்சும் சந்தேகங்கள்?